அம்மா முஸ்லிமே சுவை பார்க்கலாமா? தேனி நாடாளுமன்ற தொகுதி, என்னுடைய அருமை இளவல் தம்பி, என்னுடைய மனைவி கயல்விழி அவருடைய வகுப்பு தோழர், வகுப்பு தோழர், நரம்பியல் நிபுணர். அவரு அவங்க தாத்தா தேனி எம்பியாக இருந்தாங்க. இப்போ பேர் என்ன, நான் நிறுத்துறேன். என் நெருக்கமான சொந்தக்காரரு, எங்கள் அண்ணன் ரத்னகுமார் தெரியும் உங்களுக்கு, இயக்குனர் கதைவசன கருத்தம்மா, அந்த கிழக்கு சீமிலை கதைவசன் எழுதுனவருடைய அவங்க எங்கள் அண்ணியுடைய அக்கா மகன் இல்லை. அவன் பேராசிரியர் கேட்டாராம், பிள்ளை நீ ராஸ்கல் பாலிட்டிக்ஸ்க்கு போயிட்டியாடா அப்படின்னு. அதை சரா என் கையிலுக்கிட்டேன். அந்த அந்த திட்டம் நான் கேட்கவே இல்லை, நான் வந்துட்டேன் அப்படின்னு. என்னுடைய அருமை தம்பி, ஆக சிறந்த அறிஞன், அவன் கங்கேரியிலையும் லண்டன்லேயும் படித்தவன் மருத்துவம். நான் என்னத்துக்கு இந்த மருத்துவர்களாக பார்த்து நிறுத்திருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். அவர்கள் தேக நலனுக்கு செய்த மருத்துவத்தை இந்த தேச நலனுக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக மருத்துவ பிள்ளைகளை நான் அழைத்து வந்திருக்கேன். என் ஆர்மியை தம்பி மதன் அவர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன். அவர் சொந்தமாக மருத்துவமனை வைத்திருக்கிறார். அதையெல்லாம் விட்டுவிட்டு அண்ணனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தேனி களத்திலே நிற்கிறார். அவனை வாழ்த்துவது மட்டுமல்ல, வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டியது தமிழ் பெருங்குடி மக்களின் கடமை. அவனை என் அன்பு தம்பி மதன் ஜெயபாலன் அவர்களை, அவங்க அப்பாவும் மருத்துவர் தான், அவன் குடும்பமே மருத்துவ குடும்பம், அவனை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தம்பிக்கு உங்கள் வாழ்த்துக்கள் வாக்குகளாக வர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். காசை கொடுத்து ஓட்டு வாங்குபவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு செலுத்துபவன் தேச துரோகி. நான் மருத்துவர் மதன், தேனி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழக கட்சியின் வேட்பாளர். எங்களுக்கு வாக்களியுங்கள், எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்கள் வெற்றி அதை சொல்லும். இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.